Hi students, welcome back to Smartland Tuition. So this is question number 9 in exercise 2.7. In a GP, the product of three consecutive terms is 27 and the sum of the product of two terms taken at a time is 57 by 2. Find the three terms in solranga. Okay, wow. Appa namba AP la namba eppadi eduthona second term A varna first term A minus D third term vandu A plus D namba eduthom. இது ஜிபியில் நம்ம என்ன பண்றோம், செகண்ட் டேர்ம் ஏன்னு எடுத்தா அதுக்கு முன்னாடி டேர்ம் ஏ பை ஆர், அதுக்கு அடுத்த டேர்ம் வந்து ஏஆர்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இது. ஸோ த்ரீ டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி நம்ம எப்படி கான்செகூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி எப்படி எடுக்கலாம், செகண்ட் டேர்ம் ஏனா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏ பை ஆர், தேர்ட் டேர்ம் வந்து ஏஆர், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஜிபி த ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ கான்செகூட்டிவ் டேர்ம்ஸ் இஸ் 27. ஸோ மூணு இந்த இதோட ப்ராடக்ட் த்ரீ கான்செகூட்டிவ் டேர்ம்ஸோட மல்டிபிளிகேஷன் வந்து உங்களுக்கு 27 சொல்றாங்க, அது பண்ணலாமா? ஸோ ஏ பை ஆர் இன்டூ ஏ இன்டூ ஏ ஏஆர் ஈக்குவல்ஸ் டு 27. ஸோ இந்த ஆரம் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ஏ இன்டூ ஏ இன்டூ ஏ ஈக்குவல்ஸ் 27 கிடைக்குது. ஸோ அதாவது ஏ கியூப் ஈக்குவல் 27. ஸோ ஏ கியூப் 27னா இந்த 27 எப்படி எழுதலாம் நீங்கள்? ஸோ த்ரீ டேபிள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். த்ரீ நைன்ஸ் ஆர் 27, த்ரீ த்ரீஸ் ஆர் 9. ஸோ 27 எப்படி எழுதலாம்னா த்ரீ கியூப்னு நீங்கள் எழுதலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஏ கியூப் ஈக்குவல் ஏ கியூப் ஈக்குவல்ஸ் டு த்ரீ கியூப்னு வரும். ஸோ அப்போ மேலே பவர் சேம் பார்த்தா கீழே இருக்க வேல்யூஸும் சேம் தான். அப்போ ஏ ஈக்குவல்ஸ் டு த்ரீன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சம் ஆஃப் த ப்ராடக்ட் டேக்கன் டூ அட் அ டைம், ரெண்டு ரெண்டாக மல்டிப்ளை பண்ணுமா? ஸோ ஏ பை ஆர் இன்டூ ஏ, சம் ஏ பை ஆர் இன்டூ ஏ ப்ளஸ் ஏ பை ஆர் இன்டூ ஏஆர். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் ப்ளஸ்ன்னு போட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இதுவும் இதுவும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? லாஸ்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளஸ்ன்னு போட்டு இதுவும் இதுவும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி பண்ணால் வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து 57/2 கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ் டேக்கன் அட் அ டைம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு செகண்ட் டேர்ம் எடுக்கிறோம். ஸோ ஏஆர் ஏ பை ஆர் இன்டூ ஏன்னு எடுக்கிறோம் ப்ளஸ். ஸோ சம்னு அடிஷன் ப்ளஸ்ன்னு போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த டேர்மும் இந்த டேர்மும் எடுக்கலாம். ஸோ ஏ பை ஆர் இன்டூ ஒன் மினிட், ஸோ ஏ பை ஆர் இன்டூ ஏஆர்னு எடுக்கலாம். லாஸ்ட்டாக இந்த டேர்மும் இந்த டேர்மும் எடுக்கலாம். ஸோ ப்ளஸ்ன்னு போட்டு ஏ இன்டூ ஏஆர்னு போடலாம். ஸோ இதில் பாருங்கள், ஸோ மல்டிப்ளிகேஷன்ல தான் சிம்பிளிஃபை ஆகும், ப்ளஸ்ல இருந்தால் ஆகாது. ஸோ இந்த ஆரம் இந்த ஆரம் இந்த ஆரம் கேன்சல் ஆயிடுச்சு, மீதி டேர்ம்ஸ்லாம் அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஏ பை, இங்கே வந்து ஏ இன்டூ ஏ இருக்குல்ல, ஸோ ஏ இன்டூ ஏ இஸ் ஏ ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் பை ஆர், ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் சால்வ் பண்ணால் உங்களுக்கு இந்த டேர்ம் சால்வ் பண்ண உங்களுக்கு ஏ ஸ்கொயர் பை ஆர்னு கிடைக்குது. இதை சால்வ் பண்ணால் ஏ இன்டூ ஏ ஸ்கொயர், அப்போ வெறும் ஏ ஸ்கொயர்னு கிடைக்கும். இதை சால்வ் பண்ணால் ஏ ஸ்கொயர் ஆர்னு கிடைக்கும். ஸோ ஏ ஸ்கொயர் ஆர். ஸோ ஏவோட வேல்யூ த்ரீ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ த்ரீ ஸ்கொயர் பை ஆர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ஆர் ஈக்குவல்ஸ் டு 57/2. ஸோ எல்லாம் இந்த மூணு டேர்ம்லையும் த்ரீ காமனாக இருக்குது, த்ரீ ஸ்கொயர் காமனாக இருக்குது. ஸோ த்ரீ ஸ்கொயர் காமன் எடுத்தால் உள்ளே எப்படி எடுக்கலாம், இந்த டேர்மில் மீதினா இருக்கும் 1/6 இருக்கும், ப்ளஸ் இந்த டேர்மில் என்ன இருக்கும் மீதி எதுவுமே இல்லை 1 போடுங்க, ப்ளஸ் இந்த டேர்மில் த்ரீ ஸ்கொயர் வெளில போயிடுச்சு, அப்போ உங்களுக்கு இது மீதி இருக்குது 6 இருக்குது, இதை மட்டும் உள்ளே போட்டுக்கோங்க. ஸோ ஈக்குவல்ஸ் டு 57/2 போட்டு லாஸ்ட்டாக இது என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுங்க. எப்படி பண்ணணும்னா, ஒன் பை ஆறுக்கு ப்ளஸ் 1+6 கீழே டோட்டலாக நீங்கள் ஆறுன்னு எடுத்தால் மேலே 1 எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ கீழே நம்ம எல்சி கீழே இப்போ 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 6 1 1 இது எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு கீழே 6 தான் கிடைக்கும். ஸோ கீழே 6 மேலே இந்த 1 இங்கே மேலே எழுதிக்கோங்க. 1 கீழே இருக்குது 6 இருக்குது, 6 டேபிள் 6 எப்போ வரும், 1 times, அதனால 1 போட்டுக்கலாம். ப்ளஸ்ன்னு போட்டு இந்த 1 எழுதுங்க. 1 கீழே இங்கன்னா இருக்குது 1 இருக்குது, 1 டேபிள் 6 போகிறோம்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். 1 டேபிள் 6 போகிறோம், 1 × 6 போட்டுக்கலாமா? ஸோ இங்கே 6 போட்டுக்கலாம். ஸோ ப்ளஸ்ன்னு போட்டு இங்கன்னா இருக்குது 6 இருக்குது, அது எழுதிட்டு 6 கீழேனா இருக்குது 1 இருக்கா, 1 டேபிள் 6 போகிறோம், 6 தான். ஸோ 6 × 6 போட்டுக்கலாம். ஸோ அதான் இங்கே இந்த ஸ்டெப்பில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த 6 1 1 எல்சி முடித்தால் கீழே 6 வரும், மேலே என்ன பண்ணுங்கள் இந்த 1 அப்படியே போட்டு இந்த 6 இங்கே 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது, அதனால் இங்கே 1 போட்டுக்கலாம். ப்ளஸ் 1 போட்டு இங்கே கீழே 1 இருக்குது, ஆனால் உங்களுக்கு 6 வரணும். ஸோ அதனால் இந்த 1 அப்படியே போட்டு 1 டேபிள் 6 போகிறோம் இன்டூ 6 நீங்கள் போடலாம். ஸோ ப்ளஸ் இந்த 6 போட்டு இங்கே கீழே என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ 1 இன்டூ எது பண்ணால் உங்களுக்கு 6 கிடைக்கும். ஸோ இன்டூ 6 பண்ணால் தான் உங்களுக்கு 6 கிடைக்கும். ஸோ இங்கேயும் 6 போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம், இந்த 3 ஸ்கொயரை அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம். ஸோ 57/2 இன்டூ 3 இன்டூ 3 வந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த 3 ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த பக்கம் கொண்டு போயிருக்கோம், கீழே வந்துடும் அந்த பக்கம் போச்சுன்னா. ஸோ அதுதான் வந்து இங்கே வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 3 ஸ்கொயர் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ 1 இன்ட்டு 1 இஸ் 1, 1 இன்ட்டு 6 இஸ் ஆர், 6 இன்ட்டு 6 வந்து ஆர் ஸ்கொயர் டிவைட் பை ஆர்.
So in the book on the 57 by 2 into 3 into 3 is a simplify upon 3 table 3 1s are 3 balance 2 and 27 3 9s are 27 so 19 by 2 3s are 6 அப்படி கிடைக்குது ஓகேவா சோ சோ கீழ உங்களுக்கு ஈக்குவல்ஸ் டு 19 பை 6 னு வருது நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்றோம் இந்த 6 அந்த பக்கம் கொண்டு இங்க இந்த இடத்துக்கு கொண்டு வந்துறோம் இந்த 6 நம்ம இங்க கொண்டு போய்டும் ஓகேவா 19 பக்கத்துல கொண்டு போய்டும் சோ 6 வந்து இங்க வருது 6 வந்து இந்த பக்கம் போகும் சோ 6 into 1 plus r plus r square equals to 19 into r னாயிடும் இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க 6 6 into 1 6 6 into r 6 r 6 into r square 6 r square equals to 19 r இப்ப திரும்ப எல்லா எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுங்க 19 ஆர் இந்த பக்கம் வந்ததுனா மைனஸ் 19 ஆர் ஆயிடும் 6 ஆர் ஸ்கொயர் எப்பமே பவர் எது அதிகமோ அதுல ஸ்டார்ட் பண்ணும் 6 ஆர் ஸ்கொயர் 6 ஆர் பிளஸ் 6 மைனஸ் 19 ஆர் ஸோ 6 ஆரும் மைனஸ் 19 ஆர் 19 ஆர் பண்ணால் உங்களுக்கு மைனஸ் 13 ஆர்னு கிடைக்கும் ஸோ 6 ஸ்கொயர் மைனஸ் 13 ஆர் பிளஸ் 6 இந்த 6 அப்படிங்க போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ண நம்ம என்ன பண்ணோம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணோம் 6 6 ஆர் 36 ஸோ மேலே 6 36 போட்டு கீழே மைனஸ் 13 போடுங்க ஸோ உங்களுக்கு இங்கே போடுறவங்களுக்கு ஸோ 36 பை கீழே மைனஸ் 13 எப்படின்னா இந்த சிக்ஸையும் இந்த சிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணும் மோஸ்ட்டாக எப்பவுமே இங்கே நம்பர் எதுவும் இருக்காது நம்பர் எதுவும் இல்லைன்னா இந்த சிக்ஸ் அப்படியே மேலே போட்டுடலாம் நம்பர் இருந்ததுனா இந்த நம்பரையும் இந்த சிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி 36 போட்டாச்சு கீழே இந்த டேர்ம் போடணும் மைனஸ் 13 போட்டாச்சு ஸோ உங்களுக்கு 9 4 36 ஸோ 9 4 ஆட் பண்ணால் உங்களுக்கு 13 கிடைக்கும் ஆனால் கீழே மைனஸ் 13 இருக்குது அப்போ ரெண்டுத்துக்கும் மைனஸ் போடுங்க மைனஸ் 9 மைனஸ் 4 வந்து மைனஸ் 13 மைனஸ்ல மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஸோ 9 4 36 ஸோ மல்டிப்ளை பண்ணால் 36 ஆட் பண்ணால் மைனஸ் 13 வருது அதே மாதிரி நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்களா அந்த நம்பரால் டிவைடும் பண்ணும் டிவைட் பை 6 டிவைட் பை 6னு பண்ணால் 3 டேபிள் எடுத்துக்கோங்க 3 டூஸ் ஆர் 6 3 த்ரீஸ் ஆர் 9 இங்கே 2 டேபிள் எடுத்துக்கோங்க 2 டூஸ் ஆர் 4 2 த்ரீஸ் ஆர் 6னு வருது ஸோ உங்களுக்கு 3 பை 2 மைனஸ் இதில் மைனஸ் 3 பை 2 கமா மைனஸ் 2 பை 3னு கிடைக்குது ஸோ இங்கே போட்டிருக்கோமா ஆர் மைனஸ் 3 பை 2 ஒரு ஃபேக்டர் ஆர் மைனஸ் 2 பை 3 ஒரு ஃபேக்டர் இந்த 3 பை 2 ஈக்குவல்ஸ் டூக்கு அந்த பக்கம் போச்சுன்னா ஆகும் ப்ளஸ் ஆகிடும் ஸோ ஆர் ஈக்குவல்ஸ் டூ 3 பை 2 ஆர் ஈக்குவல்ஸ் டூ 2 பை 3னு ஆயிடுச்சு ஸோ ஆரோட வேல்யூ ரெண்டு கிடைக்குது நம்ம ஏவோட வேல்யூ ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ ஏவோட வேல்யூ 3னு கண்டுபிடிச்சிட்டோம் ரேஷியோ மட்டும் ரெண்டு கிடைக்குது அந்த ரெண்டுத்தையும் வச்சு நம்ம ஆன்சர் போட்டுடலாம் ஓகேவா ஸோ நம்மளை அந்த மூணு டேர்மும் கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ ஆர் வந்து நம்ம 3 பை 2னு எடுத்துக்கலாம் ஸோ ஆர் வந்து ஃபஸ்ட்டு 3 பை 2னு எடுத்துக்கலாம் ஏவோட வேல்யூ ஒன்று தான் ஏவோட வேல்யூ சேம் தான் ஸோ ஏ இஸ் 3 டேர்ம்ஸ் வந்து என்னது ஏ பை ஆர் ஏ ஏஆரில் ஸோ ஏ வந்து 3னு வச்சுக்கலாம் ஆர் வந்து 3 பை 2 ஸோ டிவைட் பை 3 பை 2 ஒரு டேர்ம் இன்ட்டு ஏ வந்து 3 இன்ட்டு ஏஆர் ஏ ஏவோட வேல்யூ 3 இன்ட்டு ஆரோட வேல்யூ 3 பை 2 இது சிம்பிளிஃபை பண்ணுங்கள் கீழே மிக்ஸ் கீழே இருக்க ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோகேட் பண்ணிக்கோங்க 3 இன்ட்டு 2 பை 3 ஆகிடும் 3 3 கேன்சல் கமா இந்த 3 அப்படி இருக்கும் கமா 3 3 சார் 9 9 பை 2னு வரும் ஸோ த ஆன்சர் இஸ் 2 3 9 பை 2 எப்போ ஆர் வந்து 3 பை 2 இருந்தா இப்போ ஆர் 2 பை 3 வச்சுக்கலாம் ஏ வந்து அதே 3 தான் டேர்ம்ஸ் வந்து அந்த மூணு டேர்ம் அது ஏ பை ஆர் ஏ ஏஆர் இது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் 3 கான்செப்டிவ் டேர்ம்ஸ் நீங்கள் எப்படி போடுவீங்க ப்ராடக்ட் ஆஃப் 3 கான்செப்டிவ் டேர்ம்ஸ்னா ஏ பை ஆர் ஏ ஏஆர் அதாவது செகண்ட் டேர்ம் ஏனா அதுக்கு முன்னாடி டேர்ம் ஏ பை ஆர் தேர்ட் டேர்ம் வந்து ஏ இன்டூ ஏ இன்டூ ஆர் ஸோ இப்போ ஏ வந்து 3 டிவைட் பை ஆரோட வேல்யூ 2 பை 3 அது இங்கே போட்டிருக்கோம் கமாண்ட் போட்டு இப்போ ஏவோட வேல்யூ 3 கமாண்ட் போட்டு ஏ இங்கே ஏஆர் ஏவோட வேல்யூ 3 இன்ட்டு ஆரோட வேல்யூ 2 பை 3 இங்கே 3 3 கேன்சல் ஆகிடுச்சு இதை ரெசிப்ரோகேட் பண்ணி எழுதிக்கலாம் ஸோ 3 இன்ட்டு 3 பை 2 கமா இங்கே 3 இருக்குது கமா இங்கே 2 இருக்குது ஸோ 3 3 சார் 9 9 பை 2 கமா 3 கமா 2னு வரும் ஓகேவா நீங்கள் 3 பை 2 ஆர்னு எடுத்தீங்கன்னா ரேஷியோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது 2 பை 3 எடுத்தீங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்குது ஸோ கான்செப்ட் ஞாபகம் வச்சுட்டு இந்த சம் ஈஸியாக போட்டுக்கலாம் ஓகேவா இம்பார்ட்டன்ட் சம் இது ஸோ எப்பவுமே இந்த கான்செப்ட் டேர்ம்ஸ் இதெல்லாம் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க பப்ளிக் எக்ஸாமில் இல்லை உங்கள் உங்கள் ஸ்கூலில் ஆஃபிலி எக்ஸாம்லாம் வந்து இது நிறைய வாட்டி கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி இல்லை கான்செப்ட் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிபின்ற சம் வெரி இம்பார்ட்டன்ட் பப்ளிக் எக்ஸாமில் ஆஃபிலியில் நிறைய வாட்டி கேட்பாங்க ரெண்டு மூணு வாட்டி போட்டு பாருங்க ஸோ திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 9 எக்ஸசைஸ் 2.7 கொஸ்டின் நம்பர் 10 நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்